शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अवारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुतान्वहं। கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் மாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகே. காஞ்சி மகாசுவாமிகளின் அந்த கருணைக் கடலின் அமுத மொழிகளை தெய்வத்தின் குரலை ஒளி வடிவில் கேட்க சங்கரம் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கரம் பகுதி 17. நம் மதத்தின் தனி அம்சங்கள். மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன. அதில் ஒன்று கர்மா தியரி என்று சொல்லப்படும் கர்மக் கொள்கையாகும். நம் மதத்திலிருந்து வந்த பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை. கர்மா தியரி என்றால் என்ன? எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகவும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்பதாகவும் இவை இருக்கின்றன. இவை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று ஃபிசிக்ஸில் சொல்கிறார்கள். பௌதீகத்தில் சொல்வதையே மனித வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்மக் கொள்கையை நம் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவர்களும் அடக்கம். இவை இரண்டும் ஒன்று சேர்ந்ததுதான் உலக வாழ்வு. எனவே ஒன்றுக்கு இருக்கிற நியதி தர்மம் இன்னொன்றுக்கும் இருந்தே ஆக வேண்டும். மனிதன் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகி தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி. பாபகர்மம் செய்தால் அதற்கான தண்டனையை மனிதன் அனுபவிக்க வேண்டும், புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நற்பலன் இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம். இம்மாதிரி பாப புண்ணிய கர்மங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கிறது நம் மதம். நல்லது செய்ய வேண்டும், கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம் மதம் மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னும் காரண விளைவு என்ற தொடர்பை சொல்லவில்லை. மறுபிறப்பு கொள்கையை, அதாவது ரீஇன்கார்னேஷன் தியரி என்னும் மறுபிறப்பு கொள்கையை பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்கள் எதுவுமே சொல்லவில்லை. அது மட்டுமில்லை, இதற்கு மாறாக பல தெரிசான கருத்துக்களை சொல்கின்றன. ஆனபடியால் அந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா தீருகிற வரை பல ஜென்மங்கள் உண்டு என்ற நம் கொள்கையை பலமாக ஆட்சேபிப்பார்கள். பொதுவாக வேற்று மதத்தவர்கள் கருத்து என்னவென்றால், இந்த ஒரே ஜென்மாவோடு மனிதனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது, இந்த ஜென்மா முடிந்த பின் அவன் உயிர் என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் கூறுகின்ற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போய்க் கூடியிருக்கும். ஜட்ஜ்மெண்டே என்று சொல்லப்படும் அந்த நாளில் இறைவன் இவன் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து இவனை நித்தியமான சொர்க்கவாசத்திற்கோ அல்லது நிரந்தர நரகவாசத்திற்கோ அனுப்பிவிடுவார் என்பதே ஆகும். என்னிடம் ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். இப்போதெல்லாம் என்னிடம் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்தபடி இருக்கிறார்களே, அவர்களில் ஒருத்தர்தான். அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதி பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு நாள் வேடிக்கையாக சொன்னார், அவருக்கு பைபிளில் எங்கு பார்த்தாலும் கடவுள் அன்பே உருவானவர் என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவர் ஒரு தப்பு பண்ணினவனை துளிகூட கருணை இல்லாமல் மீளவே வழியில்லாத நித்திய நரகத்துக்கு அனுப்புகிறார் என்று சொல்வது பொருத்தமில்லாமல் தோன்றியதாம். எனவே ஒரு பாதிரியாரிடம் சென்று சமாதானம் கேட்டாராம். அதற்கு அந்த பாதிரியார், நிரந்தர நரகம் இருப்பது உண்மைதான், ஆனால் நிரந்தரமாக
காலியாகவே இருக்கிறது என்றாராம். ஆனால் யோசித்து பார்த்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது சிரமமாயிருக்கும். கடவுள் கருணை காரணமாக பாவியை கூட நரகத்துக்கு அனுப்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் அவர்கள் சித்தாந்தப்படி அவர் பாவியின் உயிரை எங்கே அனுப்ப முடியும்? அவர்கள் கொள்கைப்படி மறு ஜென்மா இல்லையாதலால் பூலோகத்துக்கு மறுபடி அனுப்ப முடியாது. ஆனதால் பாவியையும் ஸ்வர்க்கத்துக்குத்தான் அனுப்ப வேண்டியதாகும். அப்படியானால் நாம் லோகத்தில் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எத்தனை பாபங்களை வேண்டுமானாலும் கூசாமல் செய்து கொண்டே போகலாம். முடிவில் எப்படியும் இறைவன் நம்மை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார் என்று ஆகுமே. அதற்கு பிறகு உலகத்தில் சகலரும் ஒழுங்கு தப்பிதான் நடப்பார்கள். நம் மதப்படியும் கர்மபலனை அனுசரித்து தீர்ப்பு வழங்குகின்ற இறைவன் பரம கருணை மூர்த்திதான். ஆனால் அதற்காக உலகம் அதர்மத்தில் விழட்டும் என்று அப்படியே விட்டுவிடுகிறவனும் அல்ல. அதனால் என்ன பண்ணுகிறான்? நம் பாவ பலனை புண்ணிய பலனையும் அனுபவிப்பதற்காக நம்மை இன்னொரு ஜென்மா கொடுத்து மறுபடியும் இந்த உலகுக்கே அனுப்பி வைக்கிறான். ஸ்வர்க்க ஆனந்தம் நரக கஷ்டம் இரண்டும் இந்த உலகத்திலேயேதான் இருக்கின்றன. நம்முடைய முந்தைய பிறவிகளில் புண்ணியம் பாவம் ஆகிய இரண்டையும் கலந்தே செய்திருப்பதால் இப்போது நல்லது கெட்டது இரண்டையும் சேர்த்தே அனுபவிக்கிறோம். ரொம்ப பாவம் செய்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் நிறைய சந்தோஷப்படுகிறோம். பொதுவிலே பார்த்தால் அதிகமாக கஷ்டப்படுகிறவர்களும் அல்லது சுகம் துக்கம் இரண்டும் கலந்து அனுபவிப்பவர்களுமாகவே இருக்கிறோம். அதைத் தவிர பரம சுகமாக இருப்பதாக நினைக்கிறவர்கள் ரொம்பவும் குறைவாகவே இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் அனைவரும் பெருவாரியாக பாவமே பண்ணியிருக்கிறோம் என்று புரிகிறது. பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜென்மாவிலாவது இவன் பாவத்தை கழுவிக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக பெரிய வாய்ப்பாக பிறவியை கொடுக்கிறார். அதிலே குரு சாஸ்திரம் க்ஷேத்திரங்கள் இத்தியாதி வசதிகளெல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன்வருகிறார். இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் ஒரு நாளும் தானாக முன்னேறமாட்டான் என்று அடியோடு உதவாக்கரையாக நினைத்து இவனுக்கு பாவியானாலும் கூட சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறார் என்பதை விட இப்படி இவனை கூட நம்பி இவன் தன்னைத்தானே கடைத்தேற்றிக் கொள்வான் என்று நம்பிக்கை வைத்து பிறவிகளை தந்து இதில் இவனுடைய நன்முயற்சிகளுக்கு பலவிதத்தில் கை கொடுக்க இறைவன் முன்வருவதாகச் சொல்வதுதான் நன்றாக இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது, அதுதான் பரம கருணையாகவும் இருக்கிறது. எனக்கென்று என்ன முயற்சி இருக்கிறது? எல்லாம் உன் செயல் என்று ஒருவன் சரணாகதி அடையும் போது அந்த கடவுளே இவனை ஒரே தூக்காக தூக்கிவிடுகிறார் என்பது உண்மைதான். ஆனால் இவனாக முயற்சியை விடுகிற சரணாகதியில் அருள் செய்வது வேறு, இவனுக்கு முயற்சி செய்யவே லாயக்கில்லை என்று நினைத்து அனுக்கிரகம் செய்வது வேறுதான். இவனுக்கென்று ஒரு முயற்சி இருப்பதாக நினைத்து அதில் அவன் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் மிகப்பெரிய கருணை, அதுதான் உண்மையான அருளாகும். நிரந்தர நரகத்துக்கு இறைவன் எவரையும் அனுப்புவதில்லை என்பது ஒரு தனிப்பட்ட பாதிரியாரின் அபிப்பிராயமாக இருக்கலாம். அதுவேதான் கிறிஸ்தவம் முதலான ஒரே பிறவி மதங்களின் கோட்பாடு என்று சொல்வதற்கில்லை. ஒரு ஜென்மத்தில் ஒருத்தன் பண்ணுகிற புண்ணியத்திற்காக அல்லது பாவத்திற்காக அவனை ஆண்டவன் ஸ்வர்க்கம் அல்லது நரகத்துக்கு நிரந்தரமாக அனுப்பிவிடுகிறார் என்பது அம்மதங்களின் பொது கருத்து. அதிலும் நாம் பொதுவாக பாவமே பண்ணுவதால் நரக தண்டனை பெறுகிறவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். தீர்ப்பு நாளைக்கே ரொம்பவும் பயங்கரமான பெயர் டூம்ஸ்டே என்று வைத்திருக்கிறார்கள். இது பகவானின் கருணைக்கு குறைவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நம் மதத்தில் பூர்வஜன்ம கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாக காட்டலாம். வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் வந்து ரீஇன்கார்னேஷன் விஷயத்துக்கு நிரூபணம் கேட்டாள். நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை. அப்போது மடத்து முகாமில்
ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு இங்கிலீஷும் வரும். அவரிடம் அவரை அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிறக்கிற குழந்தைகளை பற்றிய விவரங்களை குறிப்பெடுத்து கொண்டு வரும்படி சொன்னேன். அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு வந்து குழந்தைகளை பற்றிய குறிப்புகளை சொன்னாள். அதன்படி ஒரு குழந்தை கொழு கொழுவென்று இருந்தது, இன்னொன்று நோஞ்சானாக இருந்தது, ஒன்று அழகாக இருந்தது, இன்னொன்று சற்றே அவலட்சணமாக இருந்தது, ஒன்று உசத்தியான வார்டில் சௌகரியமாக பிறந்தது, இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே பரம ஏழை பெண்ணுக்கு பிறந்தது. ஒரு பிறவியின் இறுதியில் இறைவன் ஒருத்தரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம். இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யக்ஷமாக பார்த்தாயே, இதிலே ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள்? ஏன் ஒன்று தரித்திரத்திலும் இன்னொன்று செல்வத்திலும் பிறக்க வேண்டும்? ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று உடல்நலக்குறையுடனும் பிறக்க வேண்டும்? ஒன்று அழகாகவும் இன்னொன்று அவ்வளவு அழகில்லாமலும் பிறக்க வேண்டும்? உயிருக்கு ஒரே ஜென்மாதான் உண்டு என்று உங்கள் மதக்கொள்கை ஒப்புக்கொண்டால், அவை ஜனிக்கிற போதே இத்தனை பாரபட்சங்கள் இருப்பதை பார்க்கிற போது இறைவன் கொஞ்சம் கூட கருணையோ அல்லது புத்திசாலித்தனமோ இல்லாமல் மனம் போனபடியெல்லாம் காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது. அப்படிப்பட்ட இறைவன் கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது? பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களை ஒட்டி பிறவிகள் அமைகிறது என்ற கொள்கையைத் தவிர நீ பார்த்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன். அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போனாள். ஆனால் நவீன காலத்தில் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் விளக்கங்கள் போதாது, சயின்ஸ் படி ப்ரூஃப் கேட்பார்கள். அப்படி பார்த்தாலும் இப்போது பாராசைக்காலஜிக்காரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜென்மாந்தரங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள். உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் முந்தைய பிறவிகளை ஞாபகம் வைத்து கொண்டு நன்றாக விளக்கிச் சொன்ன பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள். பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்துக்கு துளிகூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தூரதேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாகச் சொல்கிற பல பேர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜென்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பலரிடம் அப்போது இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவரங்களையெல்லாம் மறக்காமல் சொல்கிறார்கள். இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக பாராசைக்காலஜிக்காரர்கள் அந்த ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இவர்கள் சொன்ன அடையாளங்கள், இவர்கள் பூர்வ ஜென்மாவில் சம்பந்தப்பட்ட மனிதர்களையும் பார்க்கிறார்கள். இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல, ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் முற்பிறவி சமாச்சாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன. ஆனால் வெகு சிலருக்கு நினைவு இருக்கிறது. அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக முதுமை ஏதி நோய் வந்து இறந்து போகாமல் கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டு அப்போது மரணமடைந்தவர்களாகவோ இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நம் மதத்தின் தனித்த சிறப்பம்சங்கள் இன்னும் விரிந்து கொண்டே செல்வதால் சங்கரம் பகுதி 17 மீண்டும் தொடரும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. காஞ்சி மகாசுவாமிகளின் அந்த கருணைக் கடலின் அமுத மொழிகளை, தெய்வத்தின் குரலை ஒளி வடிவில் கேட்க எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.